புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கொம்பன் என்ற காளை உயிரிழந்தது. கொம்பன் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காளை என்ற அடையாளத்தை தாண்டி பிரம்மாண்டமான உருவம் சீரிப்பாயும் கால்கள் என தனது ஆக்ரோஷமான நடவடிக்கைகளால் ஜல்லிக்கட்டு களத்தில் மாடுபிடி வீரர்களை மிரளச் செய்த காளைகளில் ஒன்று. நடந்து முடிந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பரிசுகள் பல அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கொம்பனை ஒரு வீரராலும் அடக்க முடியவில்லை. அதேபோல் வெற்றி வாகையை சூடும் என்ற நம்பிக்கையில் சொந்த மாவட்டமான புதுக்கோட்டை தென்னலூர் ஜல்லிக்கட்டில் கொம்பன் களமிறக்கப்பட்டது. ஆனால் வாடிவாசலில் இருந்து வெளியே வரும்போதே கருங்கல் சுவரில் மோதி மயங்கி விழுந்தது கொம்பன். களத்திலிருந்து அனைவரும் கொம்பனையே கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அதனை பரிசோதித்த மருத்துவர்கள் காளை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். அதனால் அரை மணி நேரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது. களம் கண்ட எந்த ஜல்லிக்கட்டிலும் அடக்க முடியாத காளை என்ற பெயருடன் உயிரிழந்த கொம்பன் இலுப்பூரில் உள்ள அமைச்சரின் தோட்டத்து வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. ஜல்லிக்கட்டிற்காகவே வளர்க்கப்பட்ட காளை அந்த களத்திலேயே உயிரிழந்தது என்ற பெருமை கொம்பனுக்கு கிடைத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் கார்த்திகா.